இன்னைக்கு வாங்க நம்ம ஜவ்வரிசில அல்வா கிண்ட போறோம். அதுக்கு தேவையான பொருள் ஜவ்வரிசி 1 கப், சக்கரை 2 கப், 1/2 கப் ஸ்வீட் கம்மியா இருக்குறவங்க நினைச்சவங்க 1/2 போட்டுங்க. தேவையான அளவு முந்திரி, நெய் வந்து நம்ம விருப்பம் எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம். நெய் 1/2 கப் நான் எடுத்துக்கறேன். நீங்க 1/2 கப் நெய் எங்களால வேண்டாம் அப்படினா ஆயில் போட்டுக்கலாம். ரெண்டு பாதி பாதி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து கழுவி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இத போய் நம்ம மிக்ஸில போய் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு. நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அதுல முந்திரிய வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரிய வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. அதே நெய்யில இந்த சக்கரையை போட்டுக்கணும். சக்கரையை போட்டு 1 கப் தண்ணி. இந்த சக்கரை கரையறதுதான் பதம் நமக்கு. சக்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த அரைச்ச ஜவ்வரிசி பாருங்க, இப்படி அரைச்சதை போட்டு கிண்டியாச்சு. கொஞ்சம் பதம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திக்காயிட்டு வருது பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கலர் சேர்க்கல, கலருக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டு அதை கேரமல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கலர் போடு விருப்பம் இருந்தா கலர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ போட்டுக்கலாம், இல்ல கேரமல் அதை செஞ்சு ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இப்ப அந்த கேரமல் ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஊத்திட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் வந்துடும். இப்போ இந்த நெய் ஊற்றிக்கலாம். சும்மா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த வறுத்த முந்திரியை போட்டுக்கணும். மற்ற அல்வா மாதிரி அப்படியே சுருண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது சுருள சுருள அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிடும் அல்வா. அதனால போதும், கரெக்டாக இங்கே பாருங்க இப்படி எடுத்தா இப்படி வருதா போந்தா சட்டியில் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்க. இவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஆயிரும், கெட்டி ஆயிரும். போதும், இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஆப்பிணிலேருந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நல்லா ஆப்பிள ரெடி ஆயிடுச்சு. அல்வா ஊற்றிடலாம். எப்படி நான்ஸ்டிக் பாத்திரனால ஒட்டாமல் எப்படி வருது பார்த்தீங்களா, இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.